வணக்கம். என் பேர் வி பெருமாள், ஊர் கள்ளிப்பட்டி. ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். போன வருஷம் வரைக்கும் வந்து ரசாயன உரம் பூச்சி மருந்து நிறையா பயன்படுத்தி விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறையா பூச்சி தொந்தரவு அதிகமாக இருந்துச்சு, உர செலவில் அதிகமாக இருந்துச்சு, மருந்து அடிக்க வேண்டியது அதிகமாக இருந்துச்சு. சொந்த யூஸுக்கும் இந்த நெல்லை வச்சுக்கிட்டதுனால எனக்கு வந்து அதில் வந்து ஒரு விருப்பமே இல்லாமல் இயற்கைக்கு மாறணும்னு நினச்சேன். இந்த வருஷம் வந்து இயற்கையாக எல்லாமே 100% ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணியிருக்கேன். ஆர்கானிக் முறையில் எப்படி விவசாயம் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 12 டிராக்டர் தொழு உரம் போட்டேன். குளவதை 15 கிலோ குளவதையை ஒரு ஏக்கருக்கு விதைச்சி நல்லா ஒரு ஆள் மட்டும் வளர விட்டு அப்படியே மடக்கி உழவு செஞ்சு உச்சையாங்கிற ரகம் வரிசை நடவு போட்டு நட்டேன். அதுக்கப்புறம் வந்து அசோஸ் பரியில 10 பாக்கெட் வாங்கி நல்லா மக்கனை தொருவுள்ள கலந்து ஒரு 2 நாள் வச்சுருந்து மேலே விதைச்சி விட்டேன். அப்புறம் ஜீவாமிருத கரைசல் ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா 2-3 டைம் கொடுத்தேன். ஈஎம் கரைசல் 2-3 தடவை கொடுத்தேன். பூச்சி தாக்குதல் போன வருஷம் மாதிரியே இருந்துச்சு, இருந்தாலும் அதுக்கு வந்து இயற்கையிலேயே வேப்பங்கொட்டை கரைசல், வேப்ப எண்ணெய், தலைகள் பால் வர்ற தலை, கசப்பு தலை, வாசனை உள்ள தலைகள், ஒரு 9 வகையான தலைகளை பிடிங்கி ஒரு 10 நாள் 15 நாள் நல்லா ஊற வச்சு நாற்று அடிக்கிறது மாதிரி அதை ஒரு மட்டும் தெளித்தேன். பூண்டு, இஞ்சி, மிளகாய் இதையெல்லாம் வந்து அரைச்சி ஊற வச்சு அதை ஒரு தடவை கொடுத்தேன். அப்புறம் ஈஎம் கரைசல், மோர் கரைசல் 2 தடவை பூக்கும்போது அடித்தேன். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு வந்து பூச்சி தொந்தரவும் வந்து இருந்தாலும் அதிக பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக வந்து விளைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷத்தில் அட்மா திட்டத்திலேருந்து அதிகாரியை வந்து எனக்கு அப்பப்போ ஆலோசனை சொன்னாங்க. சூடோமோனஸு, பாக்டீரியா பெரியாங்கிறத ஒரு மருந்து எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து விளக்கு பொறி வைக்க சொல்லி விளக்கு பொறி ஃப்ரீயாக அட்மாவிலேருந்து வந்து கொடுத்து எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதையும் நான் வச்சேன். தீமைதரும் பூச்சிகள்லாம் வந்து அதில் விழுந்துச்சு. 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வச்சுருந்து எடுக்க சொல்லிட்டாங்க. அம்மா திட்டத்துலேருந்து எனக்கு ரொம்ப ஆக்கம் ஊக்கம் கொடுத்து வந்து பார்த்து பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்ல நான் விரும்புகிறேன். உரம், பூச்சி மருந்து இது எதுவுமே அடிக்கல. அந்த செலவுலாம் எனக்கு ரொம்ப கம்மி. ஆனால் வந்து இந்த தொழு எருவு போட்டது, தக்க பூண்டு போட்டது எனக்கு செலவு கொஞ்சம். இயற்கை விவசாயத்துக்கு நான் 100% மாறியே எல்லாம் எதை செஞ்சாலும் இயற்கை விவசாயமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இனிமேல் அப்படி தான் பண்ண போகிறேன். அம்மாப்பட்டம் வருஷம் வருஷம் அந்த 1 ஏக்கரில் வந்து நெல் நடுவானுங்க. போன வருஷம் வரைக்கும் ரசாயன உரம் பூச்சி மருந்தை பயன்படுத்தி தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் வந்து ரசாயன உரம் பூச்சி மருந்து எதுவுமே பயன்படுத்தாமல் முழுக்க ஆர்கானிக் முறையில். போன வருஷம் 2300 கிலோ வந்துச்சுங்க, அந்த வருஷம் 2550 கிலோ வந்திருக்குதுங்க. எல்லாமே இயற்கை முறையில் பண்ணதுனால எனக்கு செலவு ரொம்ப கணிசமாக குறைஞ்சிருக்குங்க. போன வருஷத்தை விட ஒரு 5000 ரூபா செலவு இந்த வருஷம் கம்மியாக வந்திருக்குதுங்க. இந்த எங்கள் தேவைக்கு போக மிச்சத்தை வந்து மற்றவங்க கேட்குறாங்க இருக்காங்க, அதை அரிசி அவங்களுக்கும் இயற்கையாக விளைஞ்ச அரிசியை கொடுக்க போகிறாங்க. நான் அரிசியை நேரடியாக அரிசியை அரைச்சி விற்கிறதுனால எனக்கு லாபம் கொஞ்சம் கூடுதலாக வருதுங்க. இந்த வீடு இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தால் வேளாண்மை துறைக்கும் அட்மா அமைப்புக்கும் என்னுடைய நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன்.